இல்லங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கார்த்திகை, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். விடிச்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா? உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு. அதப்ப நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன், எப்படி? ஆமா அண்ணி, அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை. ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல, என்னைக்கு சிரஞ்சீவிதான். பாத்தியாடி, ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. பின்ன என் மகன் வேற எப்படி பேசுவா? ஆமா, ஏன் இப்படி ஒரே சிலைக்கு ரெண்டு மூணு நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும், நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கைராசி, நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவுங்க நல்லா தான் இருக்காங்க. நமக்கு தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல. அதுதான் இயற்கை. வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல, வைத்தியர் மகன் நோயாளி. ஏன் நம்ம வீட்டதான் எடுத்துக்கோயே, உன் குழந்தை காளிமுத்து வேளா வேலைக்கு சோத்தத்தின் விட்டு ஊரை சுத்தறான். அண்ணே, எல்லாம் அண்ணி குடுக்கற செல்லம் தான், கண்டிச்சா தானே? நான் என்னடி செய்யறது, கண்டிக்க மனசு வந்தா தானே? தாய் இல்லாத அந்த பிள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும், நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நடக்கலையே. என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போவேன், அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும். அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு கட்டாயப்படுத்தினா, சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? என்ன இருந்தாலும் மாற்றாந்தா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க நாலு விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க? அதுவே தான் அவனும் முரட்டு பயன் ஏதாவது நினைச்சு. ஏன்பா இப்படி அலங்கோலமா ஓடியாரு? இவனாவது அடிச்சுட்டானா? என்ன புலி அடிச்சிருச்சப்பா? புலி அடிச்சிருச்சான். அந்த பாலா போன புலி ஒரே பாத்தலா பாஞ்சு என் முகத்தை கிழிச்சிருச்சு. ஐயோ, நாட்டுக்குள்ளியா புலி வந்துருச்சு? நீ ஒரு பார்த்தா, காட்டு புலியா நாட்டுக்குள்ள வருது? எல்லாம் வீட்டு புலி மோட முத்துதான். ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவன் ஒரு வியவஸ்த கட்டவோ, மாரியம்மன் திருவிழாவுல உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்படி சத்தம் கேட்கல? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்,
இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். என்னடா வீட்டுக்கு அண்ணி அண்ணி வேண்டாம் நீ வேண்டாம் நீ அப்படியே எடுத்து போடா நீ எடுத்து போடா புலி நீ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணி அண்ணி ஐயோ அவ ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான். யாரு இவன் ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு. ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயு குமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா. அப்பா குருநாதா நானும் கடைசி வரைக்கும் ஒன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு. ஜெய ஹனுமான். ஹனுமான் கி பஜன் கக்கே ஜாலானா ஜானானா. ஐயா பக்தரே, அனுமாரு கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமாரு பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா இல்ல போறச இருக்கு, மூளையாக்க கூடாது. காது போன நம்ம போப கதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவன் தள்ளி விட்டா போகுது. இதான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா? சாமியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? காரம் வரட்டும், அனுமார் என் கூட பேசத்தான் போறான். ஜலார் அனுமான் நானும் பாக்கதான் போறேன். ஜலார் அனுமான். ஆமா, அந்த அனுமாரு இந்த அனுமாரு கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா இருடி, இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசினதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ இந்த அபிஷ்டுக்கு. அண்ணி இன்னைக்கு நம்ம அனுமாரை நீ பாக்கலையே? அடடா, நெஞ்சில் அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு, புஜங்கன் அந்த வடமாலை சாத்திக்கிட்டு, மூஞ்சி அப்படியே சூரிய பொம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 இருந்தது. பாக்காத கண்ணு, பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயர் வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கையை கொடுத்துனாராம, சும்மா ராம் ராம் சும்மா ராம் ராம் சும்மா ராம் 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 ராம். என்னடா அது? சாப்பியா சாப்பியாடா? போய் சாப்பிடு போ. என்ன என்னங்க சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு போட சாப்பிடு போமா. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குஞ்சு கோழி குஞ்சு நல்ல அன்பு மிக்க பிள்ளை அந்த கோழி குஞ்சு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது. தன்னை வளர்ப்பவரை எந்த நாளும் பிரிந்து விடாது. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். பாசமுள்ள
கோழி குஞ்சு தாய் சிறகு புள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு சௌவந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகு புள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு பாந்தவா அநாதரட்சகா பெருமாளே அப்பா உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடும் சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை, 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்ட ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே. முத்தையா இங்க பாரு, நம்ம பையன் வந்துட்டான். என்ன பேரை மாத்திட்ட? பேர் என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டு. அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்ட. காரணம் பேரா? என்னடா திருதர்ன்னு முழிக்கிறா? என்ன இல்ல சித்தப்பா, நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன், கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா, ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ, இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பய, இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி என்ன? 4 பயம் வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏ முத்தையாவா, மொழி மொழி, என்னடா நம்ம சித்தப்ப இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான் இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி, அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான் என்ன பெத்த தாய், அது காமாட்சி அம்மா அல்லது மொல்ல உடச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய், அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான் பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள், அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான், கமலா டெய்லர் கடை என்னதுதான், முனுசாமி சலவை கடை என்னதுதான்டா, எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமா இருக்கட்டும். இருக்கு இருக்கு சித்தப்பா, உன் ரூட் எனக்கு நல்லா புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நானா பண்ணிருக்கேன்? எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா. குறுக்கு மடிக்கையா போய் அவரை எடுக்கிறேன். இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முழுகல, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அரைஞ்சு பல்ல ஊத்துரு. இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனையும் கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? கொடுப்பான், கொடுத்தாலும் கை நல்லா வீங்கி செத்து போயிருவான். என்ன உரகண்டா இது? ஒருவன் மூட்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பச்சை கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள் சித்தப்பா, உனக்கு 3 அடி தான். கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டுதான். எங்க அண்ணன் மகனே, 3 அடி என்னடா, 3/4 அடி கொடு, அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி, இந்த தலையில தூக்கி வைங்க, செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் ஆட்டாமக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சார்தான், அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே, இத கொண்டு போய் தெருவில் போட்டு உடைச்சிட்டு வந்துட போறான். என்ன பச்சை பிள்ளைய கீழே போட்டு உடைக்கிறதுக்கு ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டை சோறு வெட்டியா இருக்கிறான்னு பரணி பேசுறது பொம்பளைங்க. தூக்கிட்டு போட்டேன், தூக்கிட்டு போறேன். செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரத, இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவம் ஆடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டியல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்து பாரு பாரு. என்னது எல்லாரும் லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்தாயிச்சு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா? நான் வச்சிருக்கிறேன். சித்தப்பா இருக்கு ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞன், ஜீவகரை பொங்கி ததமும் இந்த அற்புதமான சிறையை செய்த கலைஞன் யாரோ
அந்த ஆளோட திரு நாமம் யாதோ? திருநாமாவது சரசர் நாமம் என்ன? களிமண் பொம்மை யாரு? லட்சுமி. அவங்க அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான், இவனை போய் கலைஞ அறிஞன்றிய. களிமண் பொம்மை யாரு? லட்சுமி. ஆமா, அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்தனு தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனும் போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்துதான் தீரணும். அப்படி சொல்றான். நினைக்கும் போதே தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரே கொளுத்த மாட்டான், முதல்ல உன்ன கொளுத்துவான். ஏன் ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பொம்மைய ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லி சலீசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன்கோ அப்படின்னு லேபலை குத்தி 20-30 அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மா இரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்க செட்டியார். சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள வரைக்க வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காலி காலி குத்து காலி குத்து. நான் பிடிக்க என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. கூட்டு போட காலி குத்து வாங்கிக்கிற. சக்கரை வாங்கிக்கிறான். கூடு. அப்படி வா, அப்படி வாடாடி. பாத்தி ஐயா, உங்க சித்தப்பன் இவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லன்னு சொல்லிருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. தெரியுமே, இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். என்ன நடந்தது சொல்லுடா? நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தான் இருக்குது. அவன் ஒண்ணு நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவரு தான் இதாச்ச. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மைய வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேர் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணம்மா ஒருத்த வந்திருக்கான். அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோடனே அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி. சிரியோ சிரின்னு சிரிச்சான். அவரை பார்த்து நான் சிரிச்சான். அவருக்கு இருக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கடால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை அனுப்பாதே அனுப்பாதே 1000 தடவை சொன்ன. நீ கேட்டியா என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே இவனே. போய் பாத்து காவது காளி. போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம். உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் ஆடாம உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இறக்க விட மாட்டேங்கிறிய. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அக்கறம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. ஜெயா, அம்மா தொண்ணில இருந்து எங்க பரமதி சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல. அவங்க உங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். இப்ப நீ போக முடியுமா முடியாதா? முடியாது. யார் சொன்னா? போயிட்டு வரா கழுதேன்னு நேர்ல சொன்னா போயிட்டு வர்றேன். இருக்கா தூது அனுப்புற? தூது அனுப்புறீங்க? பேர் என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம். ஏண்டி சீதா, அந்த மீ
பயலாட்சிக்கு என்ன திமிர் பத்தியா? நம்ம வர்ற ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி காயதம் போட்டமே, யாரையுமே காணமே. ஏம்மா இப்படி சத்தம் போடுறேன்? நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ? நீ சும்மா ரெடி, ஏ கூலி ஓடி வா, சாமான் எல்லாம் இருக்கு ரெடி. அம்மா, அம்பாசுர பர்வதம் யாரு இருக்கா? அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம், யாரும் உள்ள கனவு தொடங்க. அம்பாசுர பர்வதம், அம்பாசுர வேற இடம், அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம், ஐயா அம்பாசுர, அம்பாசுர இங்கிலீஷ், அம்பாசுர பர்வதம் வாய்ஸ் பிரேஸ் பிரேஸ். ஏமா அம்பாசுர பர்வதம் இங்க இருக்காங்களா? அம்பாசுர பர்வதம் பேசுறாரு. அம்பாத்துர பருவதம் என்ன பொண்ணு பேரு? ஜானகின்னு பேசிக்கிட்டாங்க. யாரையா சுத்த புராணம் படிக்காத ஆளு? சீதை ஜானகி எல்லாம் ஒண்ணு தாயா? தவறு தவறு, புடிச்சாச்சு. பருவதம், சீதா எல்லாரும் எழுந்திருக்க, ரயில் போயிட்டு வண்டி கொண்டு வந்திருக்கேன். ரயில்ல வரல போதற்க பருவதம் இல்ல, ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ. சத்தம் போட்டு பாப்பா. அம்பாசுர பருவதம், அம்பாசுர பருவதம், அம்பாத்துர பருவதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ என்ன அம்பாத்துறைக்கு போற? நான் தான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அடடே, நீங்க தானா அது? நான் ரயில ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துர பருவதம், அம்பாத்துர பருவதோடு கூப்பிட்டு எல்லாரும் பிராணனி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுதா பேர் சொல்லி கூப்பிடுற? வண்டிக்கார பலிக்கு என்ன கொழுப்பு? தாமா மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பருவதம் பருவதம் கூப்பிடறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்லு குத்துக்கல்லு கூப்பிட்டா யாரும் சிரிச்சது. மகா திமிர் பிடிச்ச பயலா இருப்பான் போல இருக்குது. வீட்டுக்கு போய் அவர் சொல்லி என்ன செய்யற பாரு. தானப்பா சாமான் எல்லாம் எண்ணி வண்டியில ஏத்து. எத்தனை சாமா இருக்கு? எட்டு. எட்டா? பத்து இருக்கும் போல இருக்க. எட்டு தானே பண்றதா? ரெண்டு மூட்டை இருக்குது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. பத்தடி என்ன திமிரு, வீட்டுக்கு வா, அவர் சொல்லு என்ன பண்ற பாரு. தாமா இங்க வாமா, இங்க மாட்டுக்கு முன்னால போதமா. மாடு உன்னை பார்த்து வருத்தப்பட போகுது. ஏறுங்க. ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தான் ஏத்தணும்னு கணக்கு இருக்குது. பாவம் வாயில்ல அசிவன். என்ன பண்றது? எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து குடுத்துறீங்க? எனக்கு பணம் வேணும். முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ. அதுக்கு மேல ஒண்ணு பேசாத. பணத்தை கொண்டா ஏழு பேர்ல கொஞ்சம் இறந்து ஒன்ன மாதிரி இருக்கா? ஏழு பணத்தை ஓட்ட குடுத்துட்டு என்ன கழுதை குடுக்கவே மாட்டேன். என்னடி இது, நம்ம நடத்த அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஏ காளி, கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. கர்மம் கர்மம், ஊர் பம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கார. காளி முத்தையா, கழுத இல்லைன்னா என் பொழப்பே போடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, பெரிய இவர் காப்பாத்திட்டு. எவ்வளவு கொடுக்கணும்? பத்து ரூபாய்ங்க. பத்து ரூபா தானே? ஆமா, நான் கொடுக்குறேன். கழுதை விடுங்க. என்ன நான் கொடுக்குறேன்? கீழே ஐயப்பா நிக்கிறையா? பெரிய ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே இவர் கொடுத்துருவாரு. என்ன ஐயா, சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. குடுக்க வேண்டியத குடுத்துட்டு புறப்படு. ஏன் சிரிக்கிற? வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிரை பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. கையில இருந்த காசை கடனை கொடுத்து விட்டு கடதையில உதவி வாங்கியாச்சே. பெருமாளே, வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு உட்காந்து. வெந்நீர் வச்சா? ஏ காளி, குண்ட குண்டு பயல, கழுதைக்கு உதைக்குமா கத்து கொடுத்துட்டு போறேன். ஈடா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, செய்ய வேண்டிய விதத்துல உன்ன என்ன செய்யறோம் பாரு. மீனாட்சி, மீனாட்சி வாங்க சித்தி, வாங்க வாசிட்டா. சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. சித்திதான் உன் மக ஜெயாவா? ஆமா. ஜெயா, ஜெயா உன் சித்தி. என்னம்மா சித்தி தாங்க? ஏய் போக்கிரி, பாட்டி அடி உன் மக பேசுறத, வந்தது வராதுமா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தேடி வைக்கிறா, படிச்சுட்டே இருப்ப போல இருக்க. மாடு மாதிரி வச்சுட்டு போறான் பாருடி. மீனாட்சி, இந்த மாதிரி முரட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது? அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான்? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்களை வீதியில நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான். முதுகு எலும்ப முறிச்சுட்டான். முதல்ல அவனை வேலையை விட்டு நிறுத்து. சித்தி, அது வண்டிக்காரன் இல்ல, என் குழந்தை காளிமுத்து. என்னது? உன் குழந்தனா? கண்ணங்கரையா, நீ என்ன புதுசா சில மாதிரி ஒரு வயதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவனா இவன்?
ஏனி ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரத்தை நிறுத்து. ஏன் சித்தி என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். கால்ரா உன்ன என்ன செய்ய போகுது? என்ன என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே உன் போட்டோ வத்த. இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி, தேழு கடி, பூராங்கடி, எது கடிச்சாலும் சரி, அம்பாத்தோர பருவதோன்னு நீங்க பேரை சொன்னா விஷம் தானா இறங்கிடும். சரிதான், உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்தகைய விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி, பூஜைக்குன்னு ஒரு தனியரை ஒதுக்கிட்டோம். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம், நெய்வேத்தியம் செய்ய தரக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், நாலு முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சு போ. லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்த வைக்கணும். அத்தை ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிறேன்? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். ஜெயா குட்டி, ஜெயா குட்டி, அட என்னங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சௌக்கியமா? அட நம்ம சீதாவா, எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளதான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே. போங்க அக்கா. மீனாட்சி, இந்த முரட்டு பயிருக்கா என் பொண்ண குடுக்க சொல்ற? அவ வயிற கட்டி அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தே உங்க பொண்ணு வயிறமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்ல. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி, மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ராமனும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும் டி, நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பிகளை பார்த்தவா. நீ போய் வேலையை கவனி. ஜெயா, உன் தம்பிய தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேலைக்கு பாக்கிறியா? நீ செட்டியா மருமகுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவன் கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேத்தி உன் பொழப்ப கெடுக்கல. நான் மாவண்ணா இல்லையா? செட்டியாரையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க. எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அதை கண்ணாவினு பேசுறான், அதை மன்னிச்சுடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ணை முழிச்சு ஒரு குடிச்சோருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதையை புடிச்சிட்டு வந்தேன், அதை விடுதலை பண்ணிவிட்டான். ஓர கழுதை சும்மா போவேணா, ரெண்டு உரம் கொடுத்துட்டு போத்தியா, அதையும் மன்னிச்சுடுறையா. அந்த கழுதை ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபா போச்சையா, இதை மன்னிக்க முடியுமா மறக்க முடியுமா? ஓ மருதமுத்து, இந்த பொம்மைக்கும் அந்த 10 ரூபாய்க்கும் சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வர சொல்லிடாது. நான் சொல்றது போய மீனாட்சி, எங்க அந்த பையன்? ஏங்க, நம்ம பழுப்புல மண்ணு எழுதி போட்டுட்டான். அந்த புண்ணியமான செட்டியார கண்ணா பின்னான்னு பேசி அவர் கடலுக்காக பிடிச்சு வச்சு இந்த கழுதையும் விடுவிச்சுட்டான். நானும் பார்த்தேன், அந்த செட்டியார்கிட்ட இவன் தான் வலிச்சண்டைக்கு போனான். கேட்டியா, செட்டியார நமக்கு போட்டியா? தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரியை கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான், இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்கிறாரு. அவன் மாறுதான் மாறுகை வாங்கி போறான். நீ அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா, இல்ல தலைமையில துணி போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போறதா? என் கண்ணு முன்னாள் நிக்காத மீனாட்சி, நீ இவனுக்கு சோழ்நீர் போட்டு அப்புறம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனை பொட்டி போடு, இவன் நல்லா காஞ்சாலும் வழிக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போ ஆதி இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. காளி, அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடுவா? எதுக்கு எடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறது வெளியே போ, சாப்பாடு போட போற சாப்பாடு உங்க இல்ல சாப்பாடு இருக்க போற வெளிய. காளி, என்னங்க என்னங்க இப்படித்தானே கோபமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும். ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்கவே சும்மா தாங்குங்க. சரி சரி, கொல்லப்புறத்து கதவை திறந்து வையி, வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். உங்க அண்ணன் தான்
ஏதோ கோபத்துல நாலு வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்ற? எழுத்து பேசிக்கிட்டு நிக்க சொல்றியா? அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பொக்கு வெறியேறிட்டாதான் பேசாம இருப்பாரு, இல்லாட்டி அவர் பாட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புற சவர் என்ன மான உயரமா இருக்கு, ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்து ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிக்குவேன். சரி சரி சாப்பிடு, உனக்காக தான் சொல்றேன் போடு. அண்ணன் சாப்பிடுச்சா? அந்த அண்ணன் இந்த தம்பியை விட்டுட்டு என்னகிடா சாப்பிட்டாரு? நீ வரலயே என்ன பட்னியா படுத்திருக்காரு? பட்னியாவா? அண்ணி நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்ல. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ, நான் பசி பொறுத்து போய் அண்ணன் பொறுக்காரு. நீ சாப்பிட போ, நீ அண்ணன் சாப்பிட்டோட தான் நான் சாப்பிடுவேன். ஜெயா ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்ல பொறுத்த சாப்பிட்டு இருக்கான், போய் பா. இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்குப்போ. சாப்பிடுறேன் போடு. செவ்வந்தி பூ செந்து போல கோழி குஞ்சு, தாசிக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு, அன்னையோடு இருக்கும் கோழி குஞ்சு, நலம்முக்க புள்ளைய கோழி குஞ்சு. தாயை விட்டு ஒரு பொண்ணு தந்து இருக்காது, அண்ணன் தந்தையறி மறந்து விட்டு எரி இருக்காது. வாயில்லாத கோழி குஞ்சு வாத்து சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வாத்து சொல்லாது, தண்ணி வளர்ப்பு வரி எந்தனா தெரிந்து விடாது. செவ்வந்தி பூ செந்து போல கோழி குஞ்சு, ஏண்டி சிவகாமி உங்க சின்ன அண்ணன் அவ்வளவு மொழத்தனம் உள்ளவரா இருக்காரு? ஆமா சீதா, அவர் குணமே அப்படித்தான். ஊர்ல ஏதாவது வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு, அவரால தினமும் வீட்டுல சண்டை சத்துருமா தான் இருக்கும். ஆனா மொரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகன மனசு, மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம். இத நான் ஊர்ல இருந்து வரும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அவரே எனக்கு ரொம்ப. ஓஹோ அப்படியா சேதி? ஏது ஏது வந்ததும் வராததுமா எங்க சின்னண்ணனை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கே நீ? அம்மா சீதாதேவி அவர்களே, அவரை தூரத்திலிருந்தே பாத்து ரசிங்க, திட்ட மட்டும் போயிடாதீங்க. ஏன் போல என்னவா, உங்க அண்ணன் சிங்கமா புலியா? அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன சொல்லிட்டு இருக்க அண்ணி? சீதாவுக்கு சின்ன அவசரமா ஒரு 10 ரூபா கொடு. எதுக்கு பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா. என்கிட்ட பணம் இல்ல அக்கா. அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சிவாரிசு பாடுறா பொண்ணு, அம்மா மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு, பழச்சுக்குவேன். மூஞ்ச பாரு, எங்க அண்ணிகிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு, உனக்கு ரக்கமா இல்ல? யார் சிபாரிசு பண்ணாலும் எங்கிட்ட காலனா கிடையாது. அண்ணி அண்ணி அண்ணி, நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க. நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் 10 ரூபாய்க்காக. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதுக்காக தான் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொம்மை கூட இருக்கிட்டையும் செட்டியார் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன், நீ என்னடா தர்ம? பொழுது பிடிச்சு பொழுது போன அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்திருக்கோம்? இப்படி குடுக்க போயா? இல்லையா, முடியாது. மீனாட்சி கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கூடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சண்டைக்கு போய் வர்ண வாங்கி பொம்மைகளுக்கு எல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய கால புடிச்சு வித்துட்டு வர கூடு. கொஞ்சம் மெதுவா பேசுங்க தம்பி, இப்பதான் ரூபாய் கேட்டுச்சு. இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டான் நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. நான் கேட்டப்ப படம் இல்லையா? அண்ணன் கேட்டப்ப படம் முளைச்சு வந்துருச்சான் புசுக்குன்னு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா, எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார், 10 ரூபாய் கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டுட்டு தொங்கினாரு அப்படின்னு துணி துணித்து செத்தான்னு பத்திரிக்கையில வரும். அதை கேட்டு நாங்க பிடிக்க சாவுங்க, என்ன எனக்கு யாரும்
சிவகாமி, அநாதகிநாதன் என்ன அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு. இந்த உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து. நீ என்ன பெரிய மனுஷியா சிவாரசு, குடுக்கறவங்க நேரில் வந்து குடுக்கட்டுமா? என்ன இந்தாடா, நானே தர்றேன், சந்தோஷமா செலவு செய். முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்ப? பாப்பாவோட நகை இல்ல? ஆமா, எடுத்துக்கிட்டு போ. உனக்கு இல்லாத குழந்தைக்கு எதுக்கு? அவருக்கு நான் பணம் கொடுத்து தப்பா, பின்ன வீட்டு பொழுப்பு எப்படி நடக்கும்? இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் புரிய போதும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன். உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த புள்ளி இவ்வளவு சூதா பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நெஞ்சில கை வச்சு சொல், நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் தப்பா பேசிட்டு. பாப்பா உடனே எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் யோசிப்பா இல்லடி. இனிமேலாம் இப்படி செய்ய மாட்டேன். நான் வெளியே போய் எனக்காக ஒரு வேலை தேடி இந்த இருந்து உடைச்சி சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவன். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளி போய் நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதான? என்னமோ தப்பிச்சோம். காளி வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன ஒரு வேலை வேணும், உழைச்சி சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மாநாடு கூட்டி காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும், தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும், அவ்வளவுதான். கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டணும், வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்ல வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்கின விற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 நாள் வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடை இருக்கணும். அவ்வளவுதான். ஐயோ போதும், காளி முத்து ஓடிட போறாரு. ஏன் ஓட நிக்க செய்வாங்க? என்னடா விஷயம், இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க சித்தப்பா? உங்களுக்கு லேபர் ஆகிட்டு தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டி கடனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளையும் எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓரத்துக்கு மேல ஒரு 50 ரூபாய் முன்மனத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ என்ன கொடுங்க, சரியா தான் இருக்கு. வர்றேன். நீ ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நன்றி.
அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்குமான நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழுந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தார். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்க சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போன. ஐயோ பாவ, நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு ஆடுத்துக்கிட்டு இருக்க. அத்தே, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பலத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கடிச்சிட்டு போய் சின்னாய்க்கு அவிச்சு கொண்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாத. செட்டியாராவது இவன் வேலை பெற்றுக்கிறதாவது அவர் அடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு. உங்க பரம்பரை புத்தி ஒண்ண விட்டு எங்க போவோம்? செட்டியார கொள்ளையடிக்கல, உன்னதான் சமஸ்தியா. ஒரு நாளைக்கு நான் கொள்ளையடிக்க போறேன். சாமி சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு. பணம் தான் இருக்கா? காளி பேசிக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்ப. நீ என்ன மோகனாவா தான் வளர்த்த, திருடனாவா வளர்த்திருக்க? ஆமான்னு சொல்லு, நான் திருடனாவே நடந்துக்கிறேன். காளி கோச்சுக்காது, உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டே பயந்துட்ட. என்ன மன்னிச்சுடுறேன் போயிட்டு பாப்பா கூட எல்லாம் தெரியுப்பா. பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சிலைதம்மா, அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அண்ணிகிட்ட வச்சு வைக்கிது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தை கிட்ட வச்சு வைக்கிறா? நீ வரவியா என்ன இருக்கும்? ஜெயா, எங்க சின்னம்மா வச்சுட்டா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சித்தப்பா, நீ சின்னம்மா சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் ஜீ விட்டா நீயே சொல்லு. ஒழுங்க வருகா? இல்லையா பாப்பா? போகாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தை கை பிச்சுடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் தந்தைய பார்த்ததே இல்ல. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. சந்திரபால இருக்க, அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயேண்டா. சரிம்மா, எனக்கு நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துற போது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாதர் மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்க கிட்ட அனாவசியமா வந்துருக்காது, போச்சுக்கோ. முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு, கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியர் சொல்லலாம். இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணுவோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யோசிக்காதீங்க ஐயா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம்.
அவருக்கும் புகழ் பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு களிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பொம்மை, உன் பேர் என்ன? என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சொல்றே? நான் பிறந்ததுல இருந்து கட்டினி தான் என்னை காட்டி சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். என் புல்புல், என் மானத்தை வாங்காத. புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரியா? அனுமாரு. புல்புல் தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க, நீ நம்மாளு ஸ்டைல் கேட்டுக்கிட்டியா? கல்யாணம்ங்கிறது குஸ்தி தானா? இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கவேன். ரெண்டு பேரும் ஹை கோர்ட்டுங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டு. சிவமன்ற காலி கல்கத்தா ஹோலி. இப்போ கைய தருங்க. தரணியில திறந்த குழந்தை இது தரணியோடு குழந்தையே ஒரு கோலம் அழைச்சிட்டு போங்க.
கதையாக சொல்லுவா ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலியே பாவம் இல்லை ஆசைக்கு எல்லையும் இல்லை காதலியே பாவம் இல்லை அஞ்சும் உன் நெஞ்சம் எங்கே செல்லுது கல்யாண ஊர்வலம் பாரு மாப்பிள்ள பொண்ணையும் பாரு கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு காரணம் நீயே சொல்லு என்னம்மா என்ன நடக்கணும் நீங்க உங்க பிள்ளை வளர்க்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த கொலகார பள்ளிய பொண்ணாடி தண்ணீருக்கு போட்டுக்கிறானே சொல்லு இந்த பர்வதை யாரும் காமிச்சு போற இதனால என் சொத்தே காலியானாலும் சரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கை பாத்துற சொல்லடி ஒண்ணு இல்லம்மா நான் சந்தைக்கு போறேன்னா அங்கே என்ன என்ன நடந்தது நடந்தது பூரா எப்படிமா சொல்றது சும்மா சொல்லு எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் சந்தைக்கு போனேன்னா அங்கே ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சது அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டேன் கண்ணு முடிச்சு பாக்குறேன் தண்ணி கூட கிடக்குறேன் உடனே அம்பாதுரை பருவத்தோட உன் பேர் சொன்னேன் பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் ஆமா போறதுக்கு முன்னாடி முந்திரி பருவம் வறுத்து வச்சுனா சாப்பிடல அப்படியா இப்ப போற சீதா என் வயித்துல பால வாத்தியம்மா நீ எங்கே அவனை காட்டி கொடுத்துடுவியோன்னு பயந்துட்டேன் பாப் அவர் ரொம்ப நல்லவருக்கா நான் தான் அவருக்கு கோபம் வரும்படியா நடந்துகிட்டேன் நீங்க வேணா பாருங்களேன் அவர் மனசு மாத்தல என் பேர் சீதா இல்ல சீதா காளிமுத்து முரட உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே அவன் குடியும் குடுத்தனமா வாழ முடியாமலே போயிடும் போது நான் இத்தனை நாளா கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் என் துயரத்தை போக்கு கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு அக்கா உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும் சின்னடா இது வீடா இது மனுஷன் இருக்கிற கூட இது தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கிறான் எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்ப இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா ஆகா நான் எதை எடுப்பேன் எதை விடுவேன் யார் நீங்க ஆகா காஞ்சே கொஞ்சம் அப்படி நின்றாயா அட சிந்தாயா யாரு கொண்டாயா என்னது அற்புதமான கைய கொண்டாயா ஆகா ஆகா ஐயா இந்த ரெண்டு கையை வச்சுதான மண்ணை போட்டு பேச பேச அறிவு வாய்யா வாய்யா நான் உங்ககிட்ட சொல்லல அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணமும் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் இதாவது செட்டியார் கிட்ட பணம் இங்க அறிவு ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல் தம்பி நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை என் கால விழலாமா கலைஞரே நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில் அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆன ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து கலைஞரே கலைஞரே நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட்ஹார்ட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணுவனை கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க காளி அவர்கிட்ட சொல்லு முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும் அறிவு கொட்டுது அறிவு கொட்டுது பாருயா ஒட்டக்கால் இத வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கார் இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர் எப்படி ஒரு காலால ஆடிக்கருடைய டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கலைஞரே நீ வாழ் ஏன் தம்பி உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா போகுதா இது எப்படி போகும் பாவம் எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கான் ஏங்காளே உங்க அண்ணன் இன்னும் பஸ் ஏறணும் இல்லையா உங்க சித்தப்ப ஏற விட்டாதானே அது சரி ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சம் ஆயிடுமே உன் குட்ட உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்ன அது அக்கிரமா இருக்குது இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி உள்ளயும் மாணிக்க மண்கோ மாணிக்க மண்கோன்னு போட்டு சீரை குத்து குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாயா உண்மையான கலைஞ பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில்
திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் டாம் அடிக்கல, என் பேரு புதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன், 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்கிறது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ் போடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணிய புடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை புடிச்சுக்க, ரெண்டு பேரும் ஒன்னா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர, பொம்மை கலைஞர. சித்தப்பா, 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அட அடன்னு அடைச்சு ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிட்டு யமனவரத்துக்கு போறானே, இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான்? அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேக்கடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்க. படம் புடிச்சு காட்டுவேன்டா, படம் புடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதையும் பேர் எழுதி மறைச்சாச்ச. மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான் வந்து, உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா, எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான், அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயலை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடியிருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா வாடகைக்கு? இதை விட என்னடா செய்யணும்? போதும், விடுறா பின்ன. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்க, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இருச்சித்தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு, உண்மைதான். நான் தான் பின்னவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அறிவு, இப்ப தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன என்ன செய்ய போற? முச்சந்தில நிக்க வைக்க போறேன்டா. என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பார்த்த செலவழித்து படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா, கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க. என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களா? தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு செலவு வேண்டாம். சித்தப்பா. என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சேல 2 நாள் குடிக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணா? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகரத்துல இதே அழக ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம்? அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா போதும். 1,000 மாதம் மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத, நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபாய்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுதான் வாயா? உனக்கு 100, 500 நீங்க அது கூட குறைச்சாட்டா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1,100 சொன்னாரு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கோங்க. பத்தியா சித்தப்பா, பொம்மை செய்து தரத்துக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு கலைஞர. எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதான் முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா, இந்தாங்க இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையே நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பாவா கொடுத்துருக்காங்க. இத பாரு, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க. சின்ன, எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்த விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொடுத்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு? எங்கள் தம்பி பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன், எங்க சின்னண்ண இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் நானு சிவகாமி, இந்த பூசணிக்காய் பத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அறிவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அறிவாறு பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். காட்டு
தங்காட்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போக விடாதா? உங்க கட்டத்துல பண்ண வெச்சு நீ கொடுக்கிறேன். போய் வரியா இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான், ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவெட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? எங்க அத்தை அம்பாத்திர பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா? ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தம், என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ, என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா நான் சொல்ல போவதை கவனமாக கே. குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்டேன். என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே, உன் மனவேதனையை இன்னொரு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடப்படாது. அம்பிடுதான். என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையா தான் சொல்றியா? பக்தா, அவள் என்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே வா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆகுறது? அந்த விரதத்தை இன்றோடு முடித்துக்கொள். போ, தாமதம் செய்யாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில் வாங்க வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஹலால், ஜெய ஹனுமான். ஒண்ணு பேசாதே, நம்ம அனுபவம் குத்தரவு கொடுத்துட்டாரு, இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லி இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. என்ன சும்மா இருக்கும் போது கூட கிச்சு சந்தா பாடி கல்யாணம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தலைக்கிட்டு அவங்க பயிலுவானெல்லாம் சவாலம். என்ன பண்ற? அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்ன விஷக்கடியெல்லாம் பறந்து போயிடுன்னு சொன்னீங்க, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொள்ளுடுவான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்தியர் கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர்? இங்க வர மாட்டார், அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா. Ha 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 ha!
நம்ம கால் வசமும் உனக்கு முள்ளு குத்துனது உன் கால குத்தல, என் இருதயத்துல குத்திருக்கு. எங்க அப்பா இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி உங்க கால வேண்டாம் வேண்டாம் குடுங்க. என்ன உங்க கால முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடம் அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படப்பட நடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவன எப்ப முழுங்கலாம் எப்ப முழுங்கலான்னு தான் படப்பட நடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே? நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒன்னும் பயம் இல்லை. சீதா ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க, காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. பள்ளம் கூட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே. அந்த மச்சானாவே ஆசை வச்சானா, அந்த மச்சானாவே ஆசை வச்சானா. போது வந்தானே கர்வம் எல்லாம் விட்டு விட்டு நின்றானே, உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே. அந்த மச்சானே ஆசை வச்சானா, அந்த மச்சானே ஆசை வச்சானா. பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா, பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா.
தண்ணீர் தந்தானே தானே 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 தண்ணீர் தந்தானே நீ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் அந்த தலை வச்சியா மாற பக்கம் நீ போக கூடாது அவன் தூக்கிட்டு போகும்போது என்னங்க பயம் களி ஜெயா ஏறி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு தாய போல புள்ள நூல போல சேலை ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்பனுக்கு புள்ள தப்பாம எனக்கு தெரியாதுடி பாட்டி அவ்வளவு தைரியம் உனக்கு அங்க வந்து நான் அடிப்பேன் பேசாம இங்கே இரு உடம்புல திமிர் இருக்குன்னு ஊர் பயல எல்லாம் அடிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்த கடைசியில உங்க அண்ணன் பொண்ணே கொன்ன யார கொல்லலாம் இருக்க என்னது வளர்ந்து செத்ததுல இருந்து நான் நொந்து போயிருக்கேன் மறுபடியும் அந்த குத்தி கிளறல கிளறிப்பா நாய் வாழ நிமித்த முடியுமா நல்லத சொன்னா கேக்குறானா ஐயா என்ன இருமுற உடம்புக்கு என்ன ஒரு வாரமா உடம்பு சரியில்லையே வயசாகி போச்சுல எப்படி சரியா இருக்கும் ஐயா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டீங்க ஆஹா பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டீரா கல்யாணத்தை முடியும் சீக்கிரம் அதுக்கு இல்லைங்க மாப்பிள்ள படிச்ச பையன் உத்தியோகத்துல இருக்கான் இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது விடாத ஐயா கல்யாணத்தை முடியுன்ற அதுக்கு இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன
கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே முன்னுக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. முத்தையா, படிச்ச மாப்பிள்ள கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதயா. நான் சொல்றத கேளியா, ஒரு வயசான கிழவன் நான் பார்த்து 2000 தாரமோ 3000 தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. முப்பது வருஷமா மாறம் ஓட்டத்துக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாண சமயத்தை உதவி செய்யறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடுங்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லைனா முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன செலவானாலும் தங்கச்சி கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது, நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது, இவர் உடனடியா சோட வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. இல்லன்னா ஆபத்து, மருந்து இருந்ததும் ஒரு 200 ரூபாய் செலவழியும், அதை முதல்ல தயார் பண்ணிக்க. 200 ரூபாய் செலவழிப்பானே செலவழிக்கிறேன் சித்தப்பன் கெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு நட்டியா காரணம் கண்ணு காணிச்சாங்க. என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட குறுக்கறதையும் தரமாட்டாங்க. பாஷையில போய் மிரட்டிக்கல, அவன் அவனை கண்டு அலறாங்க. 200 ரூபாய் வீட்டுல சொல்லிருக்கானே, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஒரு தோட்டத்துல நிக்கிறேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும், அதனால பணம் கொண்டுட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு, பணம் கொடு. ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு, நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, அந்த கிளை முகத்து கிட்ட கொண்டு போய் காட்டு, எழுந்து உட்காந்துருவான். மோசமான ஆளா இருக்கு, மனுஷ உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, கதை உடைய கதை. அவன் கீழே உள்ள போது எவ்வளவு செலவானாலும் குடுக்கலன்னு சொல்லல, அந்த படத்தை அது கொடு. என்னப்பா இது, அவன் திமுரு போய் கீழே விழுந்தா அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளி அடிச்சுட்டு போறான் பாக்கிறேன், தள்ளி காசு கிடையாது. படம் கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அறிவர் அறிவர் என்ன கஞ்சா பணம் கொடுத்தானா? அவன் படத்துல இடி விழுந்து செங்க கொடுத்தான், சவுட்டு ஒத்தனம் கொடுறாங்களா? எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காச்சு என்ன, அந்த பெட்டியை நான் திறக்கிறேன், பணத்தை திருடுறேன். ஏமா இப்படி ஓடுகிற உங்க குழந்தை அறிவும் சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ளை அடிக்க போறாங்களா? என்ன காளி மட்டும் கொள்ளை அடிக்க போறானா? அவளத்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு புட்டு வராது. ஆமா, உனக்கு யாரு சொன்னா? அவரும் அறிவும் பேசுறதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா இப்படி கொள்ளடிக்கிறது நல்லா இல்லன்னு சொன்னேன், இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரத்தா. என்ன எனக்கும் ஒன்னும் புரியலையே. இரு நானே போய் பார்த்து வந்துடுறேன். எடுத்து பழகிட்டேன்.
என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருநூத்துக்காக உங்க வீட்டுக்காரர் ஆப்பிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருநாரு? இருக்கவே இருக்காரு. திருநீல மனசோட அவர் செட்டியார் புடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ மலபுத்து, உனக்கு பொம்மா செய்யறது குடிக்கிறேன்னா எங்க ஆத்துல குளத்தவங்க சாலைங்க. ரெண்டுங்க யார பாத்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடன் கூட யோகியன் ஆயிடுவானே. இவன் யார் நிழல் பட்டு திருடனானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவும் பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கனி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம் நடக்க போற விவரத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் சோழ போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அடைச்சு போட்டுறேன். பண்றதுக்கு என்ன பண்றது? இந்த ஆடுனால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகைகளை தூக்கி எறீங்க. சீதா என்னப்பா இது? வேண்டாமா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா இந்தாங்க உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்ல. மரமுத்து இனிமேல் ஒழுங்கா எடுத்துக்க. ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம், முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. கையிலட்டிய பேசுறேன், வாங்க அக்கா போற. மீனாட்சி, என் தம்பி திருடுதாங்கிறது என்னால நம்பவே முடியல. நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ போட்டு போயிட்டீங்களே அப்பா. நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிச்சாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாரு. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கைக்கு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு பாத்தி அவங்க சித்தப்ப செஞ்ச வேலையே நீ கவனிச்சு கை தோணா வர. 200 ரூபாய்தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான் செட்டியாரே. லட்சுமி, கேவலம் பணத்தினால வாழக்கூடாது என்று நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற அவசர பிடிக்க முடியுமா? நாம விதி புரிய போகுதியா? ஏன் விதியா? ஏன் ஏனா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சிட்டதா? பண்ணியாமே நீ ஒரு தீட்டி கொள்ளக்காரப்பைய உன்னையால கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன அவமானப்படுத்தியாமே 200 ரூபாய் எடுத்து போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்தாடிக்க பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் பித்தராட்டம், பண்றதெல்லாம் பாவம், குட்டிக்கிறது ஏழைகளுடைய வயிற்றுச்சலை. உனக்கு ஒரு சிலையா? பிச்சைக்கார சோத்துல சரி சுரந்து பூந்த மாதிரி இந்த ஊரு ஜனங்களை வெந்நியை பிடிச்சு நெருக்கிறது உனக்கே மகனை சூட்டிக்கிறியா? அடக்கிறவனை ஒடுக்கிற காலம் வந்துருச்சுடா, பதைக்கிறவனை உடைக்கிற காலம் வந்துருச்சு. உடைக்கிறதான் கிடைக்கும். ஒரு மாசமா அரும் பாடுபட்டு செஞ்ச சிலையை ஒரு நிமிஷத்தில் இப்படி பொடிபடியாகிட்டியடா. இந்த சிலையை செஞ்சு பணம் வாங்கி சிவகாமி கல்யாணத்தை செய்து முடிக்கலாம்னு எவ்வளவோ ஆசையோடு இருந்தாரு. அந்த ஆசையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டியடா. பெரிய பணம் வாங்கடா. அந்த கொலகார பக்கத்த பணம் வாங்கிய தங்கச்சி கிடத்துல தாலி கட்டினா அந்த தாலி நினைக்காது. ஐயோ படுபாவி, செய்ய கூடாததை எல்லாம் சேர்த்துட்டு அமந்திரம் வேற பேசுறியா? இப்படி எல்லாம் செய்தவரை இப்பவே எங்களை கொல்லி போட்டுடுறா. அண்ணி, நான் ஒண்ணும் செய்யக்கூடாது. அந்த செயலியே பேசாதே. இத்தனை காலமா மானத்தோட வாழ்ந்து வந்த என் புருஷனுக்கு திருடேங்கிற தீராத பழிய வாங்கி கொடுக்கல. அண்ணி, சிவகாமி கல்யாணத்துக்கு எடுத்து அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடல. அண்ணி, அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு நீதான் காரணம். குடும்பம் குட்டிச்சவரானதுக்கு நீதாண்டா காரணம். அண்ணி போதும், உன் வாயால அண்ணின்னு கூப்பிடாது. உன் குரலை கேட்கவே எனக்கு கசப்பா இருக்கு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் தேடி பார்த்து கூட்டிட்டு வர. ஒரு நல்ல குடும்பத்தை நாசமாக்கிட்டு என்ன சொல்றது?
அப்படி அர்த்தப்பட முடியாது, சொல்லிட்டு போச்சு. ஆமாடா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான், உனக்கு சொல்ல இருக்குல்ல, போற வழிய. என்ன மன்னிச்சுக்கத்தே, நான் தான் முட்டாளாச்சு. அண்ணி அப்படி அர்த்தப்பட முடியாது சொல்லிச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. யார என் தெய்வமா நினைச்சிருந்தனோ அவங்களே என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு பைத்தியக்காரன் என்ன. இங்க எல்லாம் நல்லா இருந்தே, நான் போறேன். நீ மட்டும் போற போதுமா, உன் கூட வந்தவனை கூட்டிக்கிட்டு போ. அவன் தான் இங்க தண்டை சோறு போடுறது. உண்மைதான், கொடி. சிவகாமி வாமா, போகலாம். அப்பா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அக்கா உங்களை அப்படி ஒண்ணு சொல்லலையே, நீங்க போகக்கூடாது. வாமா போகலாம். நான் வரமாட்டேன், அண்ணி வந்தா வருத்தப்படுவாங்க. என்ன அண்ணி ஆகுது, அண்ணன் ஆகுது, நமக்கு யாரும் கதி இல்லம்மா. நாம அதாவது அம்மா வா போகலாம். இல்ல அண்ணனையும் அண்ணியை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். நீ வளர்த்த பிள்ள திருடுவானா? நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம். வா வா வா. காளிமுத்து அவங்க இங்க இருக்கான், கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்னது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்? என்ன சித்தி சொல்றீங்க, நான் போகும்போது இங்கதானே இருந்தான். நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம், அண்ணன் ஆவுது அண்ணி ஆவுது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். மீனாட்சி, நீ சத்தம் போட்டு அவன் வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போனதில்லையே. நான் அப்படி என்ன சொல்லு, அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கிட்டு என்ன சொல்லு. அவனை கோச்சுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையா? அதுவும் நான் எப்போதும் போலத்தானே பேசினேன். எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான்? கூப்பிடு சிவகாமி. அவங்க இங்க இருக்கா, அந்த பொண்ணையும் தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. படியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். உலகம் தெரியாத முரட்டு பைய, அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனானோ என்ன ஆனானோ ஒண்ணும் தெரியலையே. ஒரு நாள் கூட உன்னையே என்னையும் விட்டு பிரியாத அவனுக்கு இன்னைக்கு நம்மளை மறந்துட்டு போக எப்படி மனசு வந்தது? நிஜமாவே போயிட்டானா? இருக்காது, இருக்கவே இருக்காது. கொல்ல கதவு திறந்து போய் பய ஒரு சமயம் வந்தாலும் வந்துருவோம். நல்லா இருக்கியம்மா கதை. இரவு பெத்தவுள்ள போயிட்ட மாதிரி புருஷன் முன்னாடி சேர்ந்து அழுது குழம்புறீங்களே, கதை போனா போகுது. பாரம் குறைஞ்சது எல்லாமே சித்திய பேசாம இருக்க சொல்லு. என்ன இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் அந்த வெள்ளை புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாட புறா. குடும்பத்திலே வந்து திழுந்ததம்மா ஒரு கள்ளபுறா. வெள்ளை புறாவின் குடும்பத்திலே வந்து திழுந்ததம்மா ஒரு கள்ளபுறா. கள்ளபுறாவின் செயலாலே இன்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரமும் அதில் கூடு கட்டும்
கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு வண்ணமலர் காலின் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை என்னும் புறா பாடுதம்மா தங்கை என்னும் புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடபுரா உள்ளவர் வீட்டு நிக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் உள்ளவர் வீட்டு நிக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் பிரிந்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும் அதன் பின்பு வரும் பாசம் என்றும் வரும் கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடபுரா கோட்டையிலே பாபாய் எவனோ மாமான்னு கூப்பிடுறானே ஆள் மாறாட்டம் இரு இரு பார்த்துட்டு வந்த தங்கச்சி மட்டும் வந்திருக்கு சொன்ன இருக்கீங்களா ஏண்டா காளி என்னடா இது காத்திய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வராதவன் வந்திருக்கு என்ன விளாவரி அதெல்லாம் அப்புறம் சொல்ற மாமா யாரு அப்ப யாருக்கு உனக்குடா போன மாசம் தான் சாஸ்திர சமுதாயப்படி கழுத்துல கவர்த்தி கட்டி அரைச்சிக்கிட்டு வந்தேன் கும்பிடுமா அத்தைய கும்பிடுமா கும்பிடுமா மூணாவது அத்தையா ஆமா நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே நான் தான் உன்ன கேக்குறேன் இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா அப்படி கேளுங்க புத்தி வரட்டும் அடியே கமா என்ன கமா போட்டு பேசுற ஒண்ணும் இல்லடா பேரு கமலம்னு நீட்டா இருந்தது சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன் என் கல்யாண தரகு தோளுக்கு கிடைச்ச பரிசுடா கேவலம் ஒரு 50 ரூபாய் காசு காசப்பட்டு ஒரு பயகட்ட இந்த பொண்ணு ரதி மாதிரி இருப்பா ஊர் வச்சு மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன் தாலி கட்டுற நேரம் வந்தது பய மூஞ்ச பார்த்தான் பயந்து போய் என் கையில தாலியை போட்டு ஓடித்தான் நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன் என் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கா வந்த விருந்தாளிகளுக்கு முன்னாடி என்ன கேவலமா பேசுறியே உனக்கு என்ன அத்தை வேண்டாம் கை நீட்டாது என்ன இருந்தாலும் என் மாமன் ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு விட்டு தள்ளுங்க உங்க முகத்துக்காக அவர் சும்மா விடுறேன் கிடக்குற விடு உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன் ஆமா வந்த விஷயத்த சொல்லி என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மாமா என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன கோச்சு விட்டாங்க அதனால இதுவும் கோச்சு விட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு அடே காளி அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா கவலைப்படாத நாளைக்கே உங்க அண்ணனை முன்சிப் கோட்ல தாவா போட்டு அவனை கூட்டுல ஏற்றி உன் பாகத்தை தனியா பிரிக்கிறேன் மாமன் தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போவோம் ஏதோ அண்ணி கோபத்துல ரெண்டு வார்த்தை பேசிடுச்சு நானும் கோச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கே கோபம் தீந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன் அதை விட்டுட்டு பாகத்தை பிரிக்கிறான் என்ன எங்க அண்ணனை உன்னால பிரிக்க முடியுமா பொன்சாமி பொன்சாமி நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம் இல்ல இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாரா இது நான் என்ன ஜமீன்தார் கூப்பிட்டு அனுப்பிட்டாரோன்னு பயந்துட்டேன் இந்தா நான் வரேன் ஜாமாமா எதுக்கா இப்ப பயந்து ஓடுன நீ அதை ஏண்டா கேட்கிறேன் இந்த ஊர் பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரு அவர் பொல்லாதவரப்பா அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு கொண்டு வந்து இந்த மரத்துல வச்சேன் இந்த அக்கமா இருக்காளே அதை எடுத்து கடத்தருவனை கொண்டு போய் விளையாண்டுட்டான் பணம் இல்லை இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு நீ ஒருத்தன் ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை உரிப்பாரு கதை விடுறியா அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு உன் விஷயத்த எல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன் பயப்படாத
கேட்ல நிக்கிறவங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி ஜமீன்தாரா பாக்கணும் பா. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தாரா பாக்கணும். ஐயோப்பா ஜமீன்தார்ப்பா ஜமீன்தார் எங்க? ஏ ஜமீன்தார் எங்கப்பா? ஏ காதல விழுவியா ஜமீன்தார்? தா தம்பி குத்தா ஜமீன்தார் இல்லையா? ஏ சாப்பா ஜமீன்தார பாக்கணும்ப்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும்ட்டா யார ஆளுங்க? பெரிய வீடுனா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். இல்ல ஊம பயிருக்கு பிறந்த பயன் சொல்லு. எவனா வரட்டுங்க உதச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. என்னடா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படிதான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ண வந்த பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ, இல்ல தம்பி என்ன மரியாதை? ஜமீன்தார் ஆளுதான் ஆழ்த்தான். என்ன இங்க கணக்கு பிள்ளையா போட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தார்கிட்ட தாலி முத்துன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பாக்கணும்? அட யாராவ வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்காக பாக்கணும் எதுக்காக பாக்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு என்ன கும்பிடுறாருங்க? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா செண்டா வச்சிருக்காங்களாம், அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்ற மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலீங்க, நான் பார்த்தது இல்ல. ஜமீன்தார்னோன்னு ஆட்டுக்கடா மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் ஒரு வாரம் பி எஸ் ஈரப்பான்னு அத மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ செய்ய ஜமீன்தார் ஐயா வர்றாங்க. பண்ணிட்டானுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூள்ல கட்டி வச்சு குதிரை சவுக்க எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம உண்மை தானுங்களா? சொல்லு சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறா. நான் சொன்னேன் ஜமீன்தார்னா என்ன கொம்பா, அவர் நம்மளை பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கணத்துல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு தட்டி இல்ல, உங்க பணம் க்ளோஸ் அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமாட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை பத்து நாள்ல செஞ்சு பிடிக்கல போல உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சரி யார் முரட்டு பையன் சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்த இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலனி வந்து பேசினது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. பிரமாதமா வீரன். நான் வீரன். நான் மாமன தைரியமா இருக்கு சொல்லு, நான் தர்றேன். சரி சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது பசுமாடு மாதிரி, உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா எனக்கு தெரியல என்ன வேலை. அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி கார்டவா? மேய்க்காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, அப்புறம் வர்றேன். வர்றேன். நல்ல பிள்ளை. கொஞ்சம் நில்லு. ஆமா நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குற்றம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க, அது முதல் குற்றம். அப்புறம் உங்க திருட்டு பார்வை இருக்கு பாருங்க, அது ரெண்டாவது குத்தம். உங்களை மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது ஜாதிக்கு அடையாளம். போத நேர்த்துங்க. உங்க பட்டு சட்டியும் பவுனகை விளம்பரப்படுத்த கோயிலுதான் அப்பிச்சா? ஓ நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகைப்பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வர்றதை பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது.
கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறது என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலே எட்டு வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமலா இருக்கேன். ஏதேது என் அழகு உன் மனச அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதிங்க, என்ன புரிஞ்சுதா? ஆமா ஆமா, புரிஞ்சுது புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தாலும் எனக்கும் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ அப்படிங்களா, எதுக்காகவோ? நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ண என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரத. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டு போங்க, போக வழிய பாத்துட்டு. என்ன போக விட்டா தானே? ஏன் நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்? கைய புடிச்சா தான் தேவலையே, காலையில புடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஏமா பயப்படுற, நம்ம சின்ன ஜமீன்தாரு, ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்ப பயப்படாதம்மா, குடும்ப அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டியில போட்டது உடம்புக்கு நல்லது, மறக்க மறக்கு பிடிங்க. பிடி சுகாமே, இதான் இருக்கியா? நான் தட்டை எடுத்து வெளியே போயிட்டு வரோம். என்ன இது, ஏது இந்த நகையெல்லாம்? அச்சியா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல கொடுக்காம வந்துட்டேன், கொண்டாந்து கொடுத்துட்டு வந்தவன். அண்ணன் அண்ணியும் பாக்கணும்னு சொல்ல, அவங்கள பார்க்காம தான் உன்னால இருக்க முடியாது. ஆமா, இங்க ஆசை கடந்து துடிக்குது அண்ணன் அண்ணின்னு. நாமதான் அண்ணன் அண்ணின்னு அடிச்சுக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்தா நாம என்ன எங்க போனோம் என்னன்னா பழச்சமா சத்தமா பாத்துக்க வேண்டாம். எல்லாம் வேஷம், இதே இந்த பருவத்து விட்டு நகை, இத கொடுக்காம இருந்தோம்னா கூட்ட விட்டு போகும்போது இதையும் திருடிக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. குடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட போறேன் பாரு, போயிட்டு திருப்பி வந்துடுறேன். நீ வீட்டை விட்டு வெளியே போறதா? உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? அவனாவது ஆம்பளை, ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே, நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறது இல்ல குளம் கொட்டையில விழுந்து சாவறதா கேளுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. உங்க அண்ணி சொல்றது சரியாதானடா இருக்குது, ஒரு வயசு வந்த பொண்ணு வீட்டை விட்டு எப்படிதான் கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி சிவகாமி, எங்க எல்லா வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ இல்ல அப்படித்தான் இருக்கலாம். அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான்,
இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் என் தங்கச்சிக்கு. முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய மனுஷ ஆயிட்டியா? சரி சரி, வா சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்க வரல, நகைய மறந்து எடுத்துட்டு போயிட்டேன், திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, நகைய திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன, உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமான்னு கேக்குறேன். முகத்தை பார்க்க வெறுப்பாருக்கு சீன்னு சொல்லி உள்ளத்தை வச்சு பேசுனா என்ன அர்த்தம்? நான் என்ன மழையை நான் முன்ன மாதிரி என்ன ஒண்ணு இப்ப ஏமாத்த முடியாது? நான் எல்லாரும் ஜீவம் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை விட்டு போக சொன்னீங்க, போயாச்சு. நிம்மதியா இருக்கீங்க? இருங்க, நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு? என்ன உறவு இல்லையா? அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தாயோ? இப்படி நடக்குது அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதனுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப சினிமாவில் தான் என்ன சொன்ன? அவன் இல்லாதப்பெல்லாம் அவனை நினைக்க அழுதுகிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தவனே இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான்? பேசிட்டு விடுங்க, அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நீ அடிக்கிற, நீ அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன ஏர்வ மாதிரி வளர்த்து வச்சிருக்க? நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயுள் வந்தா பூசணிக்கா உன்னை கெடுத்தாடி உன்னை எடுத்தவன் ஈரோ கொலை கடிச்சிருக்க போற யாரும் மாமியாருக்கு நீ அடிச்சு மாசுக்கு வரட்டும். வெற்ற என்ன பேச்சு அவங்கிட்ட சொல்லு. மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என்ன நிறுத்தல? நான் சும்மா விடமா நிறுத்துறேன். நிறுத்துறேன் எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்தவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ, அவ்வளவு பொறுப்பு வந்துடுச்சா? நீ செய்துடுவியா? சவால் விட்டுக்குவோமா? சவால். நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படிடா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பழைக்க விடாதேடா. அள்ளி, உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலையும் கை வைக்கிறது இல்லை. வரேன். அண்ணி, வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு உத்தரம் கொடுவான். ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தனியும் தொலைஞ்சதுன்னு என்னை கேட்டு தனியை முடிவிட்டு வரவாசோட சாப்பிடுவா? இதுக்கு போய் என்ன சொன்ன? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல காலை எடுத்து வச்சியோ அன்னைக்கே கழகம் ஆரம்பாயிடு. உன்னாலதானே உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போகலையே கலை செய்ய
காமி, இந்த பொம்மை நீயா செய்த? மீன் குஞ்சுக்கு நீங்க தெரியுமான்னு கேக்குற மாதிரி இருக்க உங்க கேள்வி. கலையும் கற்பனையும் உன் கூட பிறந்த சிவகாமி. என்ன முகஸ்துதி பண்றதே உங்க பொழுதுபோக்கா போச்சு இல்ல? சிவகாமி, இந்த பொம்மை உனக்கு வேண்டாம். சிவகாமி, ஏன்? நானே உன் கைபொம்மை ஆன பிறகு இந்த மண் பொம்மை எதுக்கு? இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? இவரு பெரிய ஜமீன்தாராச்சே, என்ன வர்ணிச்சது போல இன்னும் எத்தனை பெண்களை வர்ணிச்சிருப்பாரோன்னு சொல்லுது. பரவாயில்லையே, உன் மனசும் ஓரளவுக்கு உண்மையத்தான் சொல்லுது. என்ன விளையாடுறீங்களா? ஒரு ரகசியம், அதை உன்கிட்ட வெளிப்படையாவே சொல்லாமன்னு தீர்மானிச்சிட்டேன். நான் இதுவரைக்கும் மூணு பெண்கள் கிட்ட பழகி இருக்கேன். உன்னை சேர்த்துதான். அந்த மூணு பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தவங்க. இரும்பை இதயமாக்க கிட்டவங்க இந்த ஆண்கள். அந்த இரும்பையும் இருசுட்டு கண்ணீரால இலக விச்சுடுவாங்க இந்த பெண்கள். போதும், பேசணும், மாத்த வேண்டாம். சொல்லுங்க, யார் அந்த அபாக்கியவதிங்க? அந்த முத பொண்ணு என்ன தன் நெஞ்சோடு அணைச்சு ஆனந்தப்படுவா. ரெண்டாவது பொண்ணு ஆசையோட என் வாயில பலகாரம் ஊட்டுவா. மூணாவது பொண்ணு இந்த கட்டில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ரெண்டு ராட்சசிகளை யாரும் சொல்ல போறீங்களா இல்லையா? நெஞ்சோடு அணைச்சவர் என் தாய், பலகாரம் ஊட்டினவர் என் தமக்கை. ரெண்டு பேருமே உன்னை எனக்கு கொடுத்து போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பெண்கள் சரியா நினைச்சாதான் ஆச்சரியம். சிவகாமி, நான் ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறேன். போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம். என்ன மாறிட மாட்டீங்களே? எந்த சாமியார்கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு. கோயம்புத்தூர் ஈரோட்டுக்கு போறேன். ரொம்ப படிச்சவரு, நாகரிகமானவரு, பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து நாணயமா நடந்துக்க. எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. என் 30 வருஷம் சர்வீஸ்ல உன் கேஸ் ஒன்று தாண்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு. பொறுத்து இருந்து பாரு, ஒரு ரம்பைய கொண்டு வந்து நிறுத்துறேன். இல்ல, நீ எதையும் மறைக்கிற சொல்லுமா? எங்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? எதை சொல்றது? எல்லாம் என் தலைவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் அழைச்சு வர சொன்னேன். சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள ஜமீன்தாருக்கு அடுத்தபடியா? ஏன் ஜமீன்தாருக்கு சமமாவே ஆஸ்தியில அந்தஸ்துல பேருல புகழ்ல நம்ம ஐயாவுக்கு சமமா? இந்த வட்டாரத்துல வரபூட்டரிச்சாலும் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். முடிச்சிடுங்க. ஆனா நான் தாரேன் பொண்ணு, நீ தாரேன் பொண்ணுன்னு பல பேர் வந்து மோதுறாங்க. பொண்ணு ஒண்ணு என் கண்ணுக்கு பிடிக்கல. கேளுங்க, ஒரு இடத்துல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே முடிங்க. அது யாரு தெரியுமோ? யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். தங்கச்சி? அம்மா, உண்மையா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. வைர அட்டிகையிலிருந்து வெள்ளி கொலுசு வரைக்கும் நானே போட்டு கல்யாணத்தை செஞ்சாமிரதம் பண்ணிப்படுறேன். என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியலையே. எல்லாம் எங்க அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைய நான் கொஞ்சம் பாக்குறாங்களா? அதுக்கு என்ன வர சொல்றேன்? டேய், யாரா நீ? டேய், உன்னால தம்பியா உண்டா? பாத்தியா, என் மகன தவம் இருந்து பெத்த பிள்ளை. இவன் ஒருத்தன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஊருக்குள்ளேயே ஒழுக்கம் புத்திசாலித்தனா இதுலயும் இவன் ஒருத்தன் தான் சிறந்தவன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சு. அப்ப நாளைக்கு நிச்சயம் அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். போயிட்டு அப்பா. மகனே, கண்ணு ஞானோதயம். எப்படிடா உன் திருவாயை முடிக்கிட்டு இவ்வளவு நேரமா மௌனமா இருந்த?
கல்யாணம்னு சொன்ன உடனே ஒருவேளை பைத்தியம் தெளிச்சு போச்சா? என்ன அவ்வளவு லேசுல தெளியற கேசா? நல்ல காரியம் நடக்கட்டுமே நினைச்சு நான் தான் வேப்ப மிஷினை கொடுத்து வாய வட்ட சொன்னேன். அதுக்கு மீறி ஏதாவது ரகல பண்ணாம இருக்கட்டும் நினைச்சு கையை வேற கட்டி வச்சிருக்கோம் பாரு. கணிகாசலம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு சோறு போடக்கூடாது, வேப்பம் பிசுனு தான். சுகமி சுகமி சொல்றேன், எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா அழுகிற அண்ணன் நீ ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு தெரியுமே நீ என்ன சொல்லிவிட்டு நீ எழுத ஆரம்பிச்சிட்டியா? அம்மா நாம ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணிய சீக்கிரம் பார்க்கணும், அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆமாத்தே, பையன் யார் தெரியுமா? இந்த ஊர் நாட்டாமக்கார மகன், ரொம்ப பையன், நல்ல லட்சணமும் அடக்க உடக்கமா இருக்கான். நம்ம சிவகாமி சேர்த்த பையன். நம்ம சிவகாமிக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டுட்டு போய் எங்க அண்ணன் அண்ணி முன்னால நிறுத்துறேன். அப்ப தெரியும் குருகுலமே இல்லையே, கல்யாணத்துக்கு எப்படி நாள் குறிச்சு தர்றது சொல்லுங்க? இந்த ஜாதகத்துல இந்த வரலுக்கு இந்த ஜென்மத்துல கட்டாயம் கல்யாணம் நடக்காது. எல்லா பையனும் ஒன்னா சேர்ந்து என் கல்யாணத்தை நடக்க விடாம சரி பண்ணுங்க. சரி பாத்துக்கிறேன் உங்களை பாத்துக்க. என்ன பிரச்சனைக்குவா? பயலுக்கு பைசை தெளிஞ்சு சமச்சாயிட்டான்னு சொன்ன மரியாதையா முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துருப்போம். இல்ல என்ன பெரிய பிரச்சனையா? நீ பஞ்சாயத்து போட பிரசிடண்டா? நீ ஜனங்களுக்கு நல்லது பண்றானா? நீ ஒரு கிழக்கு பயணம் கொண்டு போய் தங்கச்சியை கட்டி வச்சு சொல்ற, இந்த கல்யாணம் நடக்காதியா? காளிமுத்து, இந்த மாசில்லாமணிய பத்தி உனக்கு தெரியாது. முத முதல்ல என் வீட்டுல நிச்சயதார்த்த நாள் குறிச்சிட்டு கல்யாணம் நடக்காதுங்கிற கணவரி நடக்காத உன் கண் முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி மீசையில கைப்படுறாரு. பெரிய மீச வச்சிருக்காரு, பூனை கூட தான் மீச இருக்கு. இன்னொரு தடவை டே போட்டு பேசாத. ஆமா என்னடா பண்றீங்க? புதிங்கால நரம்பு காய்ச்சும் கழக்கு. இதுவரைக்கும் எங்க அண்ணனை தவிர யாரும் என் உடம்புல கை வச்சதில்லை. யாராவது என்ன கொட்டிங்க கொடரை எடுத்துருவேன். மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலையும் கை வைக்கிறதில்லை. இப்பவும் சொல்றேன், நீ சிவகாமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரையும் கை தொட்டு அடிக்க மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நல்ல உதயடா. இந்த மாசில்லாமணியை எதிர்த்து பேசுற நீ அடுத்து கால கையை ஓடிவிடா, அடுத்து மடிப்பு கேட்கடா. எப்படியோ கீழே விழுந்து கிடக்கு. ஒருவேளை என் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? எனக்கு என்னமோ பயமா இருக்குது மீனாட்சி. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணன் நிச்சயதார்த்தம்னு சந்தோஷமா வெளியில போனேன். யாரு என்ன ஒண்ணு இப்படி ரத்த வரும்படியா அடிச்சது? சிவகாமி, இது ரத்த காயம் இல்லம்மா,
உலக அனுபவமே இல்லாத நாடு, அதை கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காணிக்க. எல்லாருமா சேர்ந்து உன்னை இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா இருந்த? ஏம்மா வண்ண கோழையாயிட்டான் பாக்குறியா? எங்க அண்ணி ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருக்கிற பலமும் தைரியமும் இல்ல போயிடலாம்மா. என்னுடைய முட்டாள்தனத்தினால உன் வாழ்க்கைய ஒரு பைத்தியக்கார பயலுக்கு பலி கொடுக்க இருந்தேன்மா. நீ செய்த புண்ணியந்தான் ஆபத்தில் இருந்து. ஐயோ பொண்ணு இந்த நிலையில அண்ணனும் அண்ணியும் பார்த்தாங்கன்னா உயிரையே விட்டுடுவாங்க. இரண்டு மறந்து கொண்டு வர. நீ அண்ணி பாருங்க, என்ன நல்லா பாருங்க. சின்ன வயசுல என் உடம்புல ஒரு சிறு காயம் பட்டாலும் உனக்கு மயக்கமே வந்துடும். பாரு நீ, என் உடம்பு பூரா ரத்தமா அழியுது. உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக என் உயிரா போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இந்த பய போறட்டு போய் சொன்ன பேசி கேட்க மாட்டான் அடிக்கடி சொல்லி இல்ல பாரு. இப்ப இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன் மருதமுத்து பொம்மை செய்யவே நிறுத்தி விட்டா போல இருக்கு. என்ன கடை பக்கமே ஆளை காணா? ஆமாங்க, என் தம்பி போனத்துல இருந்து எனக்கு தொழில் செய்யவே மனசு வரல. அதுலயும் இந்த தொழில் செய்யணும்னா மனசு நிம்மதியா இருக்கணுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். அதுல மருதமுத்து, நீ தொழில நிறுத்திட்டதுனால என்கிட்ட சிலை செய்யறதுக்கு வாங்கின பாரு அட்வான்ஸ், அது கடை பாக்கி அதுக்குள்ள வட்டி எல்லாம் சேர்த்து 197 ரூபாய் ஆகுது. கை செலவுக்கு 3 ரூபாய் தர்றேன். ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு இந்த நோட்ல நீயும் உன் சம்சாரமும் கையெழுத்த போடணும். இந்த ஸ்டாம்ப் காகித செலவு போக பாக்கி 2000 ரூபாய பணத்தை நீங்களே வச்சு. என்ன எவ்வளவு மனுஷன மதிக்காம பணத்தையே பெருசா நினைச்சு என் வாழ்க்கையே குட்டிச்சோர ஆக்கிட்டேன். இனிமே பணத்து பேர் எனக்கு ஆசையே வராதுற அறிவே வராது. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா வராது. அரஞ்சு பல்ல ஊத்துல சத்தியமா வராதா எனக்கு பணத்து மேல ஆச்சே? அப்படியா? ஆமா சித்தப்பா, கடை கண்ணி ஒண்ணு எரியல. ஏன்டா பழையபடி படுத்த சொல்ற? மறுபடியும் உனக்கு நாட்டம் வந்துருச்சா? வராது, வரக்கூடாது. விஷயம் வேற இருக்கு. கொஞ்சம் எனக்கு தூக்கி கொஞ்சம் நிறுத்துறா. ஏன் புள்ள போறடா? இந்த அனுபவிக்க வேண்டியது நீதான். இனிமேப்பா சித்தப்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் சில சீர்திருத்தம் பண்ணா நினைச்சேன். நீ உன் கண்ணு முன்னாலேயே நான் என்னென்ன பண்ண போறேங்கிறத பாருபத்திரி கோபட்டி நீ எதை வேணாலும் பண்ணிச்சு. எனக்கு காவி வே ஒண்ணு கொடுத்துரு, நான் தன்னியாசியா போயிடுறேன். இந்த வேட்டிக்கே கலரை மாத்திக்க. மருதமுத்து விக்ரத்தை எனக்கு கொடுத்துறப்பா. காரத்து
காட்டுக்கு வச்சு பூஜை பண்ணி என் காலத்தையே கழுத்து விட தாராளமா எடுத்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்க. பாண்டுரங்க மாமன் என் தம்பிக்கு பெண்ணு பாத்துக்கிறதா கடிதம் எழுதியிருக்கான். சரி உடனே பெண்ணை பார்த்து முடிக்கணும். சரி நீ புறப்பட்டு ஏற்பாடு பண்ணு. சரி நீ என் கூட வர்ற. சரி சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயர் திடீரென்று இலங்கையில் வந்து புதித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க வரத்துக்கு முன்னால தரகர் பொண்ணு சாமி தகவல் கொடுக்கறதா சொன்னாரு. ஒரு தகவலும் கொடுக்கலையே. வாங்க வாங்க வண்டிக்காரா, வண்டி கொண்டு போய் பின்னால கட்டு, குதிரைக்கு தள்ளி உட்கார்ந்துட்டீங்க. வாங்க வாங்க இறங்கி வாங்க. அடிப்பாவி நல்லா கேட்ட கேட்க கூடாத கேள்விய. இந்த வீட்டுல ஒண்ண தவிர வேற யார பொண்ணு பார்க்க வருவாங்க? சீதா அது சாதாரண இடம் இல்ல, அரண்மனை மாதிரி வீடு, இடுபிடிக்க ஏகப்பட்ட ஆளுங்க, வண்டி வாகனம் எல்லாம் நாசப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு. அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே. சீதா ஆசையெல்லாம் அவங்க அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த முரட்டு பைய காளி முத்தம் இன்னையோட மறந்துரு. நான் செலவக்கல் போய் அரண்மனை காட்டுறேன், நீ சாதாரண மண் குடிச்சுக்கு போறேங்க. மண் குடிச்சியா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்றதானேமா வாழ்வு. சொல்லா வாழ்வா கண்டவா. இந்த பாரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயில அடைஞ்சிடலாம கனவு காணாத. போய் அலங்காரம் பண்ணிக்க, நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் சீதா, நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்க்க வந்திருக்கிற புதுப்பை பட்டு புடவை கட்டி பாதம் பார்த்து தலை குனிஞ்சி தோழியோ தாயோ அழைச்சிட்டு வராம இப்படி தன்னந்தனியா வந்து நிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. என்ன செய்யறது என்னுடைய நிலை, உங்களை இப்படி தனிமையில சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா நீ என்ன சொல்ற? அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பெற்றத்தால் தன் மகள் வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் நிறைஞ்சாயிடும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உனக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கும் போது தகப்பன் கல்வியை பார்க்கிறார், தாய் செல்வத்தை பார்க்கிறார், ஆனா அந்த பெண்ணும் கண்ணிறஞ்ச கணவனை தான் பார்க்கிறார். ஓஹோ நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரு மேலயோ ஆசை வச்சிருக்கிற அப்படித்தானே? அப்படி அலட்சியமா சொல்லிடாதீங்க. அவர் மேல நான் அழிக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன். அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவருக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கு. சீதா நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. காதலுங்கிறது மயக்கம் தர ஒரு அழகான வார்த்தை. காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகள்ல படிச்சுட்டு பேசுற, ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம். இல்ல ஏ அந்தஸ்துக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவரைத்தான் நான் காதலிக்கிறேன். இதுல இருந்து தெரியலையா காதலுக்கு தியாக உணர்ச்சி உண்டு? சீதா வீணான கற்பனைகளை நம்பி உன் வாழ்வை பாழாக்கிக்காது. எங்க வீட்டு மருமகளா நீ வந்தா உனக்கு மதிக்க முடியாத பெரும் வாழ்வு கிடைக்கும். ஐயா ஜமீன்தார் அவர்களே, நீங்க விரும்பினா உங்க தம்பிக்கு என்ன போல எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. என் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் காதல் மட்டும் நிறைவேறல, எனக்கு சாவை தவிர வேறு வழி இல்லை. எங்க அம்மா கிட்ட சொன்ன இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் முன்பெண் தெரியாத உங்ககிட்ட என் நிலைமையை சொல்றேன். ஜமீன்தார் ஐயா போத்து குழுங்க வேண்டி என் வாழ்க்கையிலே குறுக்கிறாதீங்க. என்ன வாழவீங்க? உங்க கால விழுந்து வந்தவர் கேட்டுக்கிறேங்க. நல்லா ஆசீர்வதிங்க, நல்லா ஆசீர்வதிங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஊருக்கு போய் தம்பிய கலந்துகிட்டு கடிதம் போடுறேன். இது முத முத வீட்டு வந்திருக்கீங்க, விருதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்குதுங்க. விருது பாக்குறதா வேணும். அரிய காமாட்சி நானம்மா. அம்மா வண்டிக்காரர் சரியா கவனிக்கல, கோபம் போல இருக்கு, சாப்பாடு வேண்டாம். சரி நீ போய் வேலையை பாரு, நான் சாப்பிட சொல்றேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது
பழத்தை நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேவலம் இந்த சாப்பாடு இருக்குங்க. இது என்ன கேவலமான சாப்பாடா? என்ன இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு இவ்வளவு திமிர் கூடாதப்பா. உங்களுக்கு இவ்வளவு திமிர் கூடாதுமா? யார பார்த்து வண்டிக்காரன் சொல்? எனக்கு வள பாயாசம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. உள்ளயா? ஏய் அப்பா, உங்க அம்மா நம்மள ரெண்டா வந்து போடுவாங்க. வண்டி கொட்டையில உட்கார்ந்து நீ என் அருகில் இருக்கும் போது எட்டெடுக்கு மாளிகையில் சாப்பிடுவது போல் எனக்கு காட்சி அளிக்கிறது கண்ணே. சரி, நான் கையில உருட்டி போடுவேன், நீ சாப்பிடணும். கையில உருட்டி வெண்ணிலவு ஒன்றல்தவா என்றும்
பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா, பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா, பெண்மை உறவாடுமா, கட்டி பறித்தே சென்றாலும் அது உயிர் வாழுமா, இன்பம் பயிராகுமா. உன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை என்றும், பெண்ணாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. காடி ஐயா, அந்த பெண்ண பாத்திய? ஆஹா, அவ அடகு எப்படி? ஐயோ, லட்டு பூச்சிடிச்சு அல்வா, சிலேப்பி, அழகு தெரிந்த குணம், குணத்துக்கு தகுந்த வீரங்க பயில்வான் மாதிரி. ஆமா, அந்த பயல்வான பத்தி நீ எப்படா இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்ட? உங்க கூட பேசும்போது கெத்தான வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தானே, உங்களை தூக்கி அரிச்சு பேசி விட்டாளே. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தாம் மனசுக்கு பிடிச்சவனை காட்டிக்கணும்னு சொல்றதுங்களா திமிரு? காடி, அவளை எப்படியாவது பங்களா கொண்டு கேட்டு நடக்காதுங்க. என்னால கூடவா? உங்களால என்னங்க? கடவுளால கூட நான் உயிரோட இருக்கும் போது நடக்காதுங்க. ஏண்டா அப்படி சொல்றேன்? அந்த பொண்ணு ஓவரால் லவ் பண்றதே என்ன தாங்க? உங்களதான் லவ் பண்றாங்களா? எப்படா கல்யாணம்? கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே எங்க கல்யாணம். என்னங்க என்ன பாத்துட்டு வேடிக்கை விளையாட்டுமா பேசுற நீ? இப்படி வேதனைக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காளேன்னு பாக்குறீங்க? என்ன செய்யும், கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் பெரிய எடுத்து வாழ்க்கை முறைய பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது. சிவகாமி, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏழைங்க வேதனை உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்களோ பெரிய ஜமீன்தான், ஊருக்கு ஒரு பங்களா உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடை. இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு? நிறுத்து சிவகாமி, நீ ஏன் என்னால இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல. ஜமீன்தான் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏதேதோ பேசுறேன். அந்தத்தை பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பழகி இருக்கவே மாட்டேன். உன்ன பார்த்த அன்னைக்கே நீதான் என் மனைவியிட முடிவு கட்டிட்ட. அந்த முடிவு என் உயிர் உள்ள வரைக்கும் மாறவே மாறாது. போதும், தயவு செஞ்சு இன்னும் என்ன ஏமாத்தாதீங்க. சிவகாமி, என் தாய் மேல ஆணைய சொல்றேன், நீதான் என் மனைவி. அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? என்ன, உங்க மாமா எனக்கு பெண் பார்க்க போயிருக்காரு? சிவகாமி, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்பவே எங்க அண்ணன் சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். நீ அண்ணனை பார்த்து சம்மதம் வாங்கி வாங்கிட்டு. நான் சிவகாமி. என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சிருந்தா, சொன்னால ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? இது சொன்னா நீ எங்க அடி வெட்ட குத்துன ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கு பயமா இருந்ததுன்னா. பயந்துட்டா என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, உனக்கு எதத்தா? அண்ணன் சாதாரண ஆளாச்சே, மடப்பயலாச்சு, இவனால எப்படி ஜமீன்தார் வீட்டுல கல்யாணம் பேசி நமக்கு முடிவு பண்ண முடியுங்கிற எகத்தாளமா உனக்கு? ஜமீன்தார் என்ன கொம்ப? என்ன என்ன நினைக்கிறீ? பையனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு, அப்புறம் எந்த பயமா குறுக்க வர்றாங்க? உனக்கும் ஜமீன்தாருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ற, நீ உள்ள போமா? பெரியா பெரியா, வாடா வா. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா, உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். உடனடியே அவங்ககிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் நான் ஓடி வந்தேனுங்க. ஏடா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நாயங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன். உங்க தம்பி என் தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், உன்னை தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண நான் சாதாரண கேட்டேனுங்க. காடியே, பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படி தாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய, போடா பெரிய வீட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது? இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சிக்கிட்ட. ஞாபகம் இருக்கட்டும், பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க, சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காளி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்கு?
பெரியா நல்லா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச. நீங்க பேசக்கூடாது, படிச்சவர். அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆள் அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புத்துக்குள்ள புடிங்கிட்டு போயிடுவாங்க. மனுஷன் தானுங்க நிரந்தரமா நிப்பான். அவனு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாதான் நிரந்தரமா நிப்பான். இல்லாட்டி போனா அவனும் கழுவிட்டு அளவுக்கு மீறி போகுது. உன் தேர்ச்சி மட்டும் இல்ல, ஆசையும் கூட. ஏண்டா உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜமீன் கௌரவத்தை புளிதோண்டி பறைக்க சொல்றியா? ஒளி மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு இருந்த பல உங்களையெல்லாம் சுட்டு பொத்திட்டு விடுவேன். சரியா? தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன். என்ன நாலு அடி அடிச்சிருங்க பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? குச்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை ஆளை பார்த்திருப்பேன் நானு. சரியா? நீங்க ஜமீன்தார், நான் சாதாரண ஏழை அண்ணாடங்காச்சு. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன். உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவ மானசி அவ செத்தான், நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் செத்து போயிடுவேன். ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் ஒரு கூழு குத்து விடாம எல்லாத்தையும் குறவளை கடிச்சு வெத்தத்தை குடிச்சிருந்தா நான் சாவேன். பாருங்க, நீங்க பாருங்க, நானும் பாக்குறேன். பைத்தியக்கார பேர வாடாங்க முட்டை. உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பாரு. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறிய? பெரியா பெரியா, அந்த ஆசையை தானுங்க இன்னதான் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு இருக்கேன். காளிமுத்து, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒன்னு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிர் உங்க பாதத்தடியில விடணுமா? விடறங்க. உயிரல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என்ன வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம், எடுத்துக்கங்க. அத சொல்லுலடா, உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னா சொன்னதுதான். ஐயா, அம்மா பாத்துட்டு வாங்கலன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சுவரையை குதிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன, ஒன்னும் கவலை இல்லை. அத்தா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜமீன்தார் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இல்ல, நீ ஜமீன்தாரன் ஆக போறடி, நீ ஜமீன்தாரன் ஆக போறடின்னு அப்பா என் உயிரே எடுக்கிறாங்க. அத்தா, நீங்களே சொல்லுங்க, இப்படி பெத்த தாய பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறது நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா? அத்தா, என்னால பொறுக்கவே முடியல. அத்தா, என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க. அத்தா அத்தா, சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா? மாப்பிள்ளையாவது பாத்துட்டீங்களா? மாப்பிள்ள யார் அத்தா? அந்த பொண்ணு பார்த்து வந்தார்ல ஜமீன்தார், அவருடைய தம்பி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அத்தா, எனக்கு ஒரு ஆசை, சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையிலே ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும். என் ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா? ஏன் பேச? இப்போ நீ மனசு வச்சுனாதான் சிவகாமி கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அத்தா, நீங்க எதுக்காக கவலைப்படுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்திருக்கோமே, அவங்க தரத்துக்கு தகுந்தபடி தேர் வரசெல்லாம் செய்யணும்னு தானே கவலைப்படுங்க. நீங்க வாங்கத்தா இங்க பாருங்க, நம்ம சிவகாமிக்காகவே புது புடவை ஜாக்கெட்டு நகை நெக்லஸ் செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்னத்தா வேணாம்? நீ என்ன செய்யும்? என்ன மறந்துடணும். அந்த பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவர் சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம். தாண்டா போறட முட்டாள்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே பண்ணிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நீ பேசாத அந்த பெரிய ஜமீன்தாரையே கல்யாணம் பண்ணிக்க என்ன மறந்துடு. என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன சொல்றது? மறந்து மறக்கணுமா? அப்படி சொல்றதுக்கு நீங்க யார்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மறக்கணுமா? காதலங்கிறது உங்க அண்ணன் செய்யற மண்பமை இல்லை. எங்கேயாவது வந்துட்டு மறந்து போறது? அதை விட இந்த உலகத்தை மறந்து என்னுடைய உயிரை மறந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷம் உங்களை நினைச்சு ஏங்கிற என்ன பார்த்து என்ன மறந்துடும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களை போல முன்பாவே சொன்னப்போ நான் உங்களுடைய மனசுல தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு கொடுக்க பரிசாயிரு. உங்க தங்கச்சி காதல நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய காதல நான் ஏன் தியாகம் பண்ணணும்? முடியாது, உங்க சுயநலத்துக்காக என் வாழ்வை நான் தியாகம் பண்ண முடியாது. யாருக்கு என்ன பிரயோஜனம்? வளர்த்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. என்னையே நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்ட. எதுக்காக நான் வாழ இருந்த உலகத்துல? நான் வந்து சொல்றேன் கேக்குறியா? நான் திருப்பி ஊருக்கு போய் ஊருக்கு போய் அவங்க கூட சேர சொல்றியா? மறுபடி நான் என்ன சவரம் பண்ணிட்டு வந்தேன்? என் சவரத்தை முடிக்காம எப்படி அவங்க மூஞ்சில நான் முடிப்பேன்? சபதமும் முடிய போறதில்ல, நானும் உயிர் வாழ போறதில்ல. எங்கேயாவது ஆராதியா கிடந்து தாங்க போறேன். அண்ணா ஆண்டி வந்து பாத்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட போறாங்க. அப்படி போகுது எனக்கு. சரி போட்டு வா போறது. கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாவா? நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன். நாளை மறுநாள் கல்யாணம். என்ன சொல்றீங்க? என்ன சீதா கல்யாணம் நினைக்கிறதா? லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. நாளை மறுநாள் ஒரே மனப்பந்தல்ல, எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம். சந்தோஷம் தானே? நம்ம சீதாவுக்கும் நிலத்தோடு பெரிய ஜமீன்தாருக்கும் நாளைக்கு கல்யாணமா? எங்க சித்த எழுதியிருக்காங்க. சொன்னதே செய்யறாங்க. இதுல தப்பு என்ன மீனாட்சி? சீதாவும் நம்ம காளியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த கல்யாணம் நடக்கலாம்? அவங்க பணம் படிச்சவங்க மீனாட்சி, பணம் படிச்சவங்க. அந்த ஜமீன்தார் கால விழுந்தாவது இந்த கல்யாணத்தை தடுத்தாகணும். ஜம் பிரம்மணாஸ்மதாதி இந்த ஆட்சி ஆச்சு. ஏண்டா கழி கொடுத்து இருக்கிறேன்? சீக்கிரம் போய் சீதா கூப்பிட்டு போறா. போடு என்ன
இந்த கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க? என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு? நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை. ஐயோ என்ன தொடாதீங்க, இந்த கொஞ்ச நேரத்துல பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அத்தா எதை விளையாடுறீங்க? வேலைக்கார பயல ஜமீன்தார் கூட உனக்கு என்னடா பேச்சு? போறீங்க அம்மா? அத்தா அம்மா என்ன இது? அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன சொன்ன அந்த பையன்? எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா, உனக்கு அந்த முரட்டு பேருக்குமா கல்யாணம் நினைச்சா? அம்மா என்ன பெத்த விழாலி, பெரிய ஜமீன்தார் காலில் விழுந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு காலையில கல்யாணம்னு இருவாடு இருவா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தி. அதெல்லாம் என்ன திருட்டு நாடகத்துக்காகத்தானா? ஆமாண்டி சீதா, பெத்தவன் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். உனக்கு எவ்வளவு பெரிய இடம் பார்த்திருக்கிற, இன்னுமா உன் மனசு மாறல? சீக்கிரமா புறப்பு, மூத்தத்துக்கு நேரம் ஆச்சு. மகத்தா யாருக்கு மகத்தா? சீதா சீதா, இந்த இடத்துல விட்டு போயாரியா? எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே கூட்டி இருக்கிறேன்.
என் மானத்தை காப்பாற்ற இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். என் ஊரில் இருக்கிறவருக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்தப்பட மாட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க மரியாதை அடையில போலாம். உருக்கில வந்து கராட்டா பண்ணா முட்டு போட்டிக்குவேன். இந்த கொடுமையை பார்த்து எப்படி சும்மா நிக்கிறேன்? அநியாயத்துக்கு அடங்கி எங்கயா ஓடுற? ஒரே வேட்டு, உன் தலைய சூரத்தை எங்க உடைக்கிற மாதிரி படைச்சு விடுவேன். அந்த திமிழ்ச்சியவனை விடாது நினைக்கிறேன்.